பிக்பாஸை வந்து பிக்பாஸ் தமிழை வந்து ரசித்து பார்க்கின்ற பிக்பாஸ் வரியர்கள் ரசிகர்களுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை, பழக்கப்பட்டது தான். என்ன அப்படின்னா, எத்தனை போட்டியாளர்களோட பெயர்கள் ஒரு பட்டியல் வந்திருந்தாலும் அந்த ஷோ ஆரம்பிக்கின்ற நாள், அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு முதல், இல்லை அந்த ஷோ நடக்கும்போது தான், அட இவ்வளவு நாள் இவங்களுடைய பேர் வந்து வரவில்லையே, யார் இவங்க அப்படின்னு அந்த அதிர்ச்சியான ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயத்தை விட தெரியாத ஒரு விடயம் வரைக்குள்ள நம்ம எதிர்பார்த்த நிகழ்வுகள்ல அதுதான் ஒரு அற்புதமாக இருக்கும் இல்லை. ஸோ அப்படித்தான் இதுவரைக்குமே வந்து இந்த பேர்கள், 4 பேர்கள் வந்து இந்த எந்த லிஸ்ட்லையுமே வந்து வரையில. எதிர்பாராத சர்ப்ரைஸாக சில பேர்கள் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படி என்பது தகவல். அது மட்டும் இல்லாமல் சில வெளிநாட்டு போட்டியாளர்களும் இதுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றாங்க. அது என்ன விடயம் அப்படி என்பதை இறுதியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டிகள் டாஸ்க் அப்படின்றது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் சமீப காலமாக இருந்திருக்கு. அது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிக்பாஸ் டீமுமே வந்து அந்த ப்ரொமோக்களில் சொன்னது போல் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி முதல் நாளே சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே இந்த வாட்டி டாஸ்க்கு வெறித்தனமாக இருக்கும் அப்படி என்பது தெரிய வருகின்றது. அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். டனி ஸ்டாக் என்னோடய 2வது சேனல், தொடர்ந்து பிக்பாஸ் அப்டேட் போட்டுக்கொண்டிருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அதுலேயும் அப்டேட்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போன நபர்கள் 18 பேர் போயிருக்காங்க அப்படி என்பது தான் தகவல். சரிங்களா? அந்த 18 பேரில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 11 பேருடைய பேரை வந்து நான் கரெக்டாக நான் சொல்லிட்டேன், நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதில் 4 பேர் தான் புதுசாக வந்திருக்காங்க. நம்ம அப்படியே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரவீந்தர் சார் அவர்கள். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சனா அவர்கள். இதில் வந்து அங்கே பார்த்தவர்கள் சில நண்பர்கள் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, ரவீந்தர் சார் அவர்கள், விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் பேசும்போது நம்ம சில பாடங்களை எடுத்துக்கொள்வோம் இல்லை. அப்போ ரவீந்தர் சாரோட விமர்சனத்திலேயே நிறைய பாடங்களை கற்றவன் நான். என்னை போல பல பேர், பல மக்கள் சொன்ன ஒரு விடயம். அப்போ அப்படி இருக்கீங்களா, மக்கள் செல்வன் அப்படின்றவர் பல அனுபவங்கள் மூலம் இந்த மேடைக்கு வந்து நிற்கின்றாரு. அவருடைய உழைப்பால் உயர்ந்த நபர்களில் இந்த 2 பேருமே நான் பார்த்து வியந்த நபர்கள், உழைப்பின் மூலம் உச்சத்துக்கு வந்தவர்கள். ஸோ அப்போ ஒருத்தர் அந்த ஷோவை நடத்துகிறாரு, இன்னொருத்தர் ஒரு போட்டியாளர். அப்போ இந்த 2 மாமனிதர்களும் பேசும்போது அந்த மேடைக்கே ஒரு அழகு கிடைச்சிருக்கும், அது பார்த்தவர்கள் வியந்து சொன்னது. அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் சார் அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் பண்ண விடயங்கள், தனி ஒரு மனிதராக அவ்வளோ பெரிய வீட்டில் பிக்பாஸை ரிவ்யூ. நினைச்சு பாருங்க மக்களே, இவர் வந்து பிக்பாஸ் ஷோவை பார்த்து, இவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், அப்படி இருந்தாலும் பிக்பாஸ் விமர்சகர் அப்படின்றது பல பேருக்கு இவரை தெரியும், பிடிக்கும். இவருக்கு பிக்பாஸை ரொம்ப பிடிக்கும். அப்போ இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிக் பாஸ், புத்தம் புது வீடு, யாருமே இல்லாத ஒரு இடம், வாராஜா அப்படின்னு அந்த வீடே வந்து அவரை ஃபர்ஸ்ட் வந்து வரவேற்றது அப்படின்னு அது வேற மாதிரி இருக்கு. இவர் தான் முதலாவது போட்டியாளர். அந்த தருணங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தவர்கள் ரசித்து சொன்னார்கள். பாருங்க, இன்னைக்கு திருவிழா இருக்கு. அடுத்தது வந்து சஞ்சனா அவர்கள், இவங்க தான் 2வது வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு உரையாடல், அப்பா மகள் அப்படின்ற மாதிரி அது அற்புதமாக இருந்துச்சாம். விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்களை அழைக்கிற விதமே அற்புதமாக இருந்துச்சு அப்படின்றார்கள். அடுத்தது வந்து இவங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்க ரவீந்தர் சார், சஞ்சனா அவர்கள், இவங்களுடைய கான்வர்சேஷன், இவங்க 2 பேரும் வீட்டை பார்த்தது, அது வந்து தமிழ் பிக்பாஸுக்கு இது புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது உணர்வு பூர்வமாக இருந்துச்சு அப்படின்னார்கள். வெறித்தனமாக இருக்கு மக்களே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜே தீபக் அவர்கள். ஒரு மாதத்துக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம் இல்லை, நான் எதிர்பார்த்த நபர்களில் ரவீந்தர் சார், தீபக் அவர்கள், இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ தீபக் அவர்களுடைய என்ட்ரி, கண்டிப்பாக தீபக் அவர்களை பல பேர் வந்து ஆரி அவர்களோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஏன்னா அனுபவம் மூலம், உழைப்பின் மூலம் முன்னுக்கு வந்த நபர்களில் தீபக் அவர்கள் ஒருத்தர். அப்படியான நபர்கள் பிக்பாஸுக்குள்ளே போகக்குள்ள கண்டிப்பாக அவங்களிட நிறைய நம்ம படிச்சுக்கலாம். தீபக் அவர்கள், 3 தீபக் அவர்கள். 4வது வந்து தஷா கப்தா அவர்கள். 5 வந்து சுனிதா அவர்கள். சுனிதா அவர்களுடைய வருகை, அந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கள பிடித்தவங்களுக்கு பிடிக்கும்,
அவங்களுக்கு பிடிக்க, அவங்கள பிடிக்காதவங்களுக்கு அது பிடிக்காது. அதே நேரத்தில் அந்த நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் ரவுடி தான் அந்த படத்துலேருந்து தங்கமே அந்த பாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களும் சுனிதா அவர்களும் அந்த ஸ்டேஜில் பேசின விதம் நல்லா இருந்துச்சு, அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு ஸ்பெஷல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள், இவங்களுடைய பேர் 2 கிழமைக்கு முதல் நம்மளோட சேனலில் சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் அவங்களை பற்றி பேச்சு இல்லை. இவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் இவங்க வந்து கோமாளி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்றாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். அடுத்தது வந்து சிங்கர் ஜெஃப்ரி அவர்கள், இவருடைய பேர் இது வரைக்கும் நானும் சொல்லலை, வேறு யாருமே சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ஒரு புதுமுகம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அப்புறம் சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள், அடுத்தது ஆர்னஃப் அவர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவர்கள், பொன்னி சீரியல் தர்ஷிகா அவர்கள், அடுத்தது ரஞ்சித் அவர்கள், அடுத்தது இன்னொரு புதுமுகம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ஆள், எதிர்பாராதால் நான் முத்துக்குமாரன் அப்படின்றவர். இவருடைய என்ட்ரியும் வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்த்தவர்களுக்கு அப்படின்னு சொன்னார்கள். அடுத்தது சத்யா என்எஸ்கே, இவர் வந்து போன சீசன் அதுக்கு முதல் சீசன் எல்லாம் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்குள்ள வரையில இந்த முறை வந்திருக்கார் அப்படின்றாங்க. சத்யா என்எஸ்கே சீரியல் ஆக்டர், இவங்களுடைய ஒய்ஃப் வந்து சீசன் 2 போயிருந்தாங்க அப்படின்றாங்க, ரம்யா அவர்கள். அடுத்தது வந்து விஜய் விஷால் அவர்கள், அடுத்தது அன்ஷிதா அவர்கள், சரிங்களா. ஸோ இந்த 15 பேரையும் கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம், இவங்க போயிருக்காங்க அப்படி என்பது உறுதியான தகவல். இவங்க தவித்து சந்தேகம் அப்படின்ற பேரில் கூகுள்நாத் அவர்கள், அப்புறம் தென்றல் வந்து என்ன தொடும் சீரியலில் நடித்தவர்கள் பவித்ரா ஜனனியும் அதோட ஹீரோ ஒருத்தங்க இருப்பாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி வருது, அது இன்னும் ஷுவர் இல்லை. இவங்க தவித்து 2 அல்லது 3 வெளிநாட்டு போட்டியாளர்கள், அதாவது இந்த பவித்ரா ஜனனி அவர்கள் இல்லை, அந்த அவரோட ஹீரோ வந்து இல்லை அப்படின்னா 3 பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்புறதான் நம்ப முடிய நம்பத்தகுந்த மாதிரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, சரிங்களா. அப்படி அந்த 3 பேர் யார் அப்படின்ற தகவல் வந்து எனக்கு இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷோ பார்க்கக்குள்ளே அந்த சர்ப்ரைஸோட பார்க்கக்குள்ளே அது இன்னும் சூப்பராக இருக்கும், சரிங்களா. அதுவும் உண்மையிலேயே வெளிநாட்டு போட்டியாளர்கள் தான் அவங்க அப்படின்னா ட்ரீட்டுமா, சரியா. ஸோ அப்படி இல்லாட்டியும் வயல்காட் என்ட்ரியில் வந்துடுவாங்க. இந்த வாட்டி 8 வயல்காட் என்ட்ரி வருவார்கள் அப்படி என்பது கிடைக்கப்படுகிற தகவல், 8 அல்லது அதற்கு மேலே. ஸோ அதனால் நம்ம வந்து காத்திருப்போம். இந்த 15 பேரே எனக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் ஸ்ட்ராங்கான போட்டியாளர்களாக தான் இருக்காங்க. 1லேருந்து 15ஆக போனவர்கள் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் தான், சரிங்களா. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, முதல் நாளே சம்பவம் அப்படின்றது மாதிரி என்னென்னா, பிக்பாஸுக்குள்ள வீட்டுக்குள்ளே போனவர்களுக்கு அதிர்ச்சி அப்படின்றாங்க. போன சீசன் 2 வீடு இருந்துச்சு, சின்ன வீடு பெரிய வீடு. இந்த சீசன் என்ன அப்படின்னா, டாஸ்க் பண்ணும் போது வந்து ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அப்படின்ற மாதிரி தெலுங்கு பிக்பாஸில் நடந்திருக்கும், சரிங்களா. ஸோ இந்த முறை வந்து போன சீசன் ஃபுல்லாகவே அந்த சின்ன வீடு பெரிய வீடு கான்செப்ட் இருந்துச்சு, அதை வச்சு டாஸ்க் இதெல்லாம் வச்சாங்க. ஆனால் பிக்பாஸ் டீம் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால பண்ண முடியலை. பட் இந்த வாட்டி வந்து அந்த கான்செப்டை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படி என்பதற்காகவே ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி டாஸ்க் நடக்கக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் நாளே வந்து டாஸ்க்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மரண வெயிட்டிங், சரிங்களா. ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எவ்வளவு தூரம் இந்த பிக் பாஸ் சீசன் 8 நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படி என்பதையும் சொல்லுங்கள். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போன நபர்களுக்கு மக்கள் செல்வன் அவர்கள் அவருடைய கையால் அந்த டைட்டிலை கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போலியான ஒரு டைட்டில், அதில் வந்து எழுதியிருக்குமா, அதில் 8 சிம்பல் போட்டு அதில் எழுதியிருக்குமா, வரும்போது நீங்கள் ஒரிஜினல் இதே இடத்துல வந்து ஒரிஜினல் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வன் அவர்களுடைய அந்த ஹோஸ்டிங் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த ஹோஸ்ட்டை விட இது வந்து உணர்வுபூர்வமாக அந்த எல்லாருடையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பிக் பாஸை மக்கள் செல்வன் அவர்கள் காமித்தாரு. அந்த வீட்டுக்குள்ளே அவர் போய் பேசுகிற விடயங்கள், பார்க்குற விடயங்கள், போட்டியாளர்கள் அவர் வரவேற்கிற விடயங்கள், ஒவ்வொரு போட்டியாளரோடையும் மக்கள் செல்வன் அவர்கள் பேசக்குள்ள இது நமக்கு புதுசாக இருக்கே, நம்ம பிக்பாஸுக்கு புதுசாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு அங்கு ரசித்த பத்திரிகை நண்பர்கள் பாராட்டி சொன்னது. இன்று மாலை அது பற்றிய ஒரு ஆர்டிக்கலே பத்திரிகைகள் வரும், சரிங்களா. அப்படி மக்கள் செல்வன் அவர்கள் உணர்வுபூர்வமாக ரசித்து பண்ணியிருக்கார் அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல், சரிங்களா. ஓகே மக்களே, இது பிக்பாஸ் 8 தமிழ், உறுதியான 15 போட்டியாளர்கள், மீதி 3 பேர் வெளிநாட்டு போட்டியாளர்களா இல்லை உள்நாட்டிலிருந்து வேறு நபர்களா காமன் மேனா அப்படி என்பது எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. கிடைத்த உடனே நான் உடனே உங்களுக்கு அப்டேட்டாக சொல்வேன், சரிங்களா. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.